அப்பொழுது அவன் ராப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் துவைத்து என் நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி துவாயில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். Gracias.
கூட சில கிறிஸ்தவ செக்ட் குரூப்ஸ் என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதை கூட எகோவா தான் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லி எகோவாவை ஏற்றுக்கொள்ள கூட்டம். இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காமல் எகோவாவை அங்கீகரிக்கும் கூட்டம் இருப்பது போல அந்த நாட்களிலே ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி கொடுத்தார். பிதாவாகிய கடவுள், பிதாவாகிய கடவுள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் பிதாவாகிய கடவுளை அவர்கள் நேசித்தார்கள், பிதாவாகிய கடவுளை அங்கீகரித்தார். ஆனால் ஒரு குடும்பம் என்ன செய்தது, பிதாவாகிய கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு பிதா யார், எங்களுக்கு பிதா வந்து இந்த கடவுள் அல்ல. ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய அவர் எங்களுக்கு பிதா அல்ல. நாங்கள் யார் பிதாவை வசித்தோம், ஆபிரகாம் தான் எங்களுக்கு பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த பணக்காரன் யார் என்றால் ஆபிரகாமை பிதா என்று சொல்லக்கூடிய